வணக்கம் மக்களே. பிக் பாஸ் மலையாளத்தில் லைவ்ல வந்து ஒரு பக்கம் ஜிண்டோ வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல எல்லோ கார்டு கொடுக்கணும் சார், இந்த அர்ஜுன் பையனுக்கு எல்லோ கார்டு சுடுக்கணும், என்ன கேம் விளாட்றான், அடுத்தவனை பிசிக்கல் அட்டாக் பண்ணி ஒரு கேம் விளாட்றான், இந்த மாதிரி கேமே விளையாடக்கூடாது சார், அவனுக்கு எல்லோ கார்டு கொடுக்கணும், இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு, வேற யாருக்காவது நடந்தா எப்படி சார், இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பொங்கி எழுறாரு ஜிண்டோ. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக விவரிக்க போகிறோம். சரியான காமெடியாக இருக்குது எனக்கு அது ஜிண்டோ பேசும்போது, அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் இந்த கேப்டன்சி டாஸ்க்கை ஒன்று நம்ம ஜெயிக்கிறோம் இல்லை அடுத்தொன்று ஜெயிக்க வைக்கிறோம், அதை யாராக இருக்கணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சிஜோ வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கார். அந்த பிளானிங்கை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து ஜிண்டோ ஒரு குற்றச்சாட்டு வச்சு பிக் பாஸ்கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கார், என்னன்னா அர்ஜுன் என்னை மூஞ்சில் கையை வச்சு தள்ளிட்டான், ஃபிசிக்கல் அசால்ட் பண்ணிட்டான், எனக்கு முதுகு வலிக்குது கழுத்து வலிக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணார். எல்லாரும் நாங்கள் பார்க்கல, மோகன்லால் சார் எபிசோடு வந்ததுக்கப்புறம் தான் பேச முடியும், எங்களால் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க முடியாதுன்ற மாதிரி எல்லாரும் அவங்களோட ஸ்டாண்டை சொல்லிட்டாங்க. ரிஷி வந்து என்ன சொன்னார்னா, அது வந்து ஒரு டிஃபென்ஸில் பண்ணது தான், அவர் வாலண்டரியாக வந்து இன்டென்ஷனலாக ஜிண்டோவை பண்ணணுன்றதுக்காக பண்ணல அப்படின்றது ஒரு பக்கம் ஜிண்டோவில் இருந்து ஜிண்டோக்கு எதிராக வந்து கேப்ரியாக இருக்கட்டும் இல்லை ரிஷியாக இருக்கட்டும் அவங்களோட கருத்தை சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் அர்ஜுன் வந்து தப்பு அதை இதுவாகிடுச்சா, சாரி கேட்டுக்கிறேன்பா, சாரி மன்னிச்சிரு, நீ என்ன சொல்கிறியா செய்கிறேன்ற மாதிரி அந்த நிலப்பாடுக்கு அர்ஜுனே வந்துட்டாருங்க. இதை வந்து என்ன ஜிண்டோ சொல்கிறாருன்னா, என் மேலே மட்டும்தான் இந்த ஒரு குற்றச்சாட்டு வருது, இதே நான் பண்ணால் மட்டும்தான் இது பெருசாகுது, இப்போ அவன் பண்ணியிருக்கேன், எனக்கு வீடியோ ஃபுட்டேஜ் வேணும், கண்டிப்பாக கேட்கணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு போக பிக் பாஸ்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு ஸ்மோக்கிங் ரூமில் போயிட்டு ரத்தீஷ்கிட்ட பேசுகிறார், இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாதுங்க, இது ரொம்ப தப்பான செயல், எப்படி இந்த மாதிரி கேம் விளாடலாம், இந்த மாதிரி கேம் விளாட்றதே தப்பு, ஒரு ஃபிசிக்கலாக வந்து எப்படி மூஞ்சில் இப்பெல்லாம் பண்ணலாமா, ரொம்ப தப்புங்க இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி காரியத்துக்கு வந்து எல்லோ கார்டு கொடுக்கணும், கண்டிப்பாக எல்லோ கார்டு அர்ஜுன் கொடுத்தே ஆகணும், அந்த அளவுக்கு வந்து ஒரு கேட்டகரியாக பண்ணியிருக்கான், அது கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஜிண்டோ பேசுகிறாரு. அடே ஜிண்டோ, அடே ஜிண்டோ அவர்களே, போன வாரம் நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்படியே நீங்கள் வந்து இப்படி அழுத்தி பிடிச்சிங்க, இப்படி பண்ணீங்க, அந்த முடிவு பிடிச்சி இந்த கிளாஸில் போயிடுச்சாங்களே, அப்போ உங்களுக்கு எல்லோ கார்டு கொடுத்துருக்கணுமா, அப்போ நீங்கள் என்ன டைலாக்ஸ் பண்ணீங்க சார், அந்த ஒரு அந்த சுச்சுவேஷனில் என்ன நடக்குதுன்னே தெரில சார், மறந்துட்டேன் நீங்கள், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ இதே ஜிண்டோ பேசுகிறாருல, அப்போ என்ன சொல்லியிருக்கணும் சார், எல்லோ கார்டு எனக்கு கொடுங்க சார், மோகன்லால் சார் விடும்போது என்ன சொல்லிருக்கணும், சார் எல்லோ கார்டு கொடுங்க, நான் பண்ணது தப்பு, எல்லோ கார்டு நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கியிருக்கணுமா இல்லையா, இப்போது உனக்கு வரும்போது அது மன்னிச்சு கொடுத்துடணும், ஆனால் இன்னொருத்தருக்கு வரும்போது எல்லோ கார்டு கொடுக்கணும், எந்த விதத்தில் நியாயம் ஐயா, புரியல எனக்கு, நேற்று நீ அன்னைக்கு அந்த டாஸ்கில் நீங்கள் மூணு பேரை பண்ணியிருக்கீங்க, ரிஷியை பண்ணியிருக்கீங்க, இன்னொரு பக்கம் கேப்ரியை பண்ணியிருக்கீங்க, அடுத்து சரண்யை அவன் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதெல்லாம் வந்து கேமாக எடுத்துக்கணும், ஆனால் இன்றைக்கி அர்ஜுன் பண்ணது மட்டும் அது வந்து ஃபிசிக்கலுங்க அப்படின்ற மாதிரி எடுத்து எல்லோ கார்டு கொடுக்கணும், எப்பா எந்த விதத்தில் நியாயம், ஜிண்டோ நியாயமாக பேசுங்க, ஆனால் இந்த மாதிரிலாம் பேசுறது ரொம்ப அநியாயமாக இருக்குது, எல்லோ ரெட் எல்லோ கார்டு வரையும் கொடுக்கணுன்றது, நானும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், போன வாரம் எல்லோ கார்டு ஜிண்டோ கொடுப்பாங்க, அப்புறம் கேப்ரி கொடுப்பாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கொடுக்கலையே, அதே தான் இந்த வாரமும், நீ குறும்படம் கேட்டு சொந்த செலவில் சூனியம் வைத்துக்கு போகிறாரா ஜிண்டோ அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் இருக்குது, எனக்கும் வீடியோ ஃபுட்டு வச்சு நான் பார்க்கலங்க, ஆனால் நான் ப்ரோமோவில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அர்ஜுன் வந்து ஜிண்டோவை பிடிக்கிற மாதிரி இருக்குது, ஸோ அதில் ஒரு பக்கம் வந்து அர்ஜுனு அர்ஜுனுக்கு பின்னாடி கேப்ரி, ஸோ ரிஷி மற்றும் ஜிண்டோ அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அதுக்கு டிஃபென்ஸ் பண்ணுற மெக்கானிசமாக தான் அவங்க ஹோல்டு பண்ணுறாங்க, அது ஏதோ பர்சனலாக வந்து ஜிண்டோவை காலி பண்ணணும் ஜிண்டோவை அட்டாக் பண்ணணுன்றதுக்காக பண்ண மாதிரி எனக்கு அந்த ஒரு ப்ரோமோ சீனில் தெரியல, மேபி இன்றைக்கி எபிசோடில் கரெக்டாக வந்துட்டா அதை பார்த்துட்டு இன்னும் நல்லா பேசலாம், பட் இந்த ஜிண்டோ வந்து வீடியோ கேட்டு கம்பல்சரி மோகன்லால் எபிசோடில் ஒரு எல்லோ கார்டு வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் இருக்கார், ஏன்னா இது நானாக இருக்கும் பரவாயில்லைங்க, வேறு யாருக்காதுன்னா என்ன அங்கே ஆகுறது அப்படின்ற மாதிரி பேசுகிறார் பற்றியும், இதே விஷயத்தை ஜிண்டோவும் ஃபாலோ பண்ணும், ஜிண்டோவோட நியாயம் வந்து மற்றவங்களுக்கு இருக்குதே தவிர அந்த நியாயம் அவருக்கு கிடையாது, அவர் சொல்கிற நியாயம் வந்து மற்றவங்க ஃபாலோ பண்ணணும், ஆனால் அவர் அந்த நியாயத்தை ஃபாலோ பண்ண மாட்டாருன்றது தான் ஜிண்டோவோட கேட்டகரியாக இருக்குது, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசணும், இப்போ பேசுகிற ஜிண்டோ இப்போ போன வாரமும் எல்லோ கார்டு வாங்கியிருக்கணும், அப்போ அது டிசர்விங்னா இப்போ அர்ஜுனுக்கும் டிசர்விங்கன்றதான் நான் ஈக்குவேட் பண்ணுவேன், ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் தான் பண்ணணும், ஏன்னா அப்போ ஜிண்டோ வந்து அது கேமா இதுவா அப்போ சொன்னாரே சார், அது சுயநலவு இது இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னார், இப்போ அர்ஜுன் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறாரு, திரும்பி அர்ஜுன் அக்செப்ட் பண்ணி அதை பண்ணலன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கினார், நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அது சுயநலவு இல்லை இதெல்லாம் இல்லைன்னு ஒரு முட்டு கொடுத்தீங்க, அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டது வேறு, அதில் நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் இப்படி எடுத்துகிட்டு போனது வேறு, ரெண்டுமே ரெண்டும் டிஃப்ரென்ஸாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்தால் மட்டும் வலிக்குது, மற்றவங்களுக்கு வந்தால் மட்டும் தக்காளி சட்னியா ஜிண்டோ அப்படின்ற மாதிரி தாங்க என்னோடய ஃபீலிங் இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜிண்டோவுக்கு நியாயம் கிடைக்குமா,
இல்லை அவரே சொந்த செலவில் வீடியோ கேட்டு ஃபுட்டேஜ் கேட்டு மோகன்லால் எபிசோடில் வச்சு வாங்கிக்க போகிறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். இது வந்து ஒரு பக்கம் வந்து திரும்ப திரும்ப வந்து ரத்தீஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, அபிஷேக் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, ரிஷி கிட்ட கூட ஒரு பயங்கரமான எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. சரி நீ கேட்டுப்பாரா, உனக்கு இதுதான் பிரச்சனையாக கேட்டுப்பாரா, வந்தால் உனக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு பக்கம் ஒரு மெடிக்கல் ரூம் கூட போயிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா மெடிக்கல் ரூம் போயிட்டு வரலன்னா இது கூட நம்ப மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் வேற நாடகம் கிடுங்கன்னு சொல்லிடுச்சா, அது வேற ஒரு பக்கம் ஜிண்டோக்கு அப்செட் ஆயிடுச்சு போல இருக்கு. நாடகம்னு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னும் போது ரிஷியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, எப்பா யாராக இருந்தாலும் அப்படி தான் பார்த்தோம், நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து மீட்டிங் வைக்கும்போது எனக்கு முதுகில் அடிபட்டுச்சு இது படிச்சுன்ற அவள் நேரம் அதெல்லாம் அதை பற்றி பேசவே இல்லை, எதுவுமே சொல்லலை, கடைசியாக வந்து சொல்லும் போது தானே எல்லாரும் கேட்பாங்க அப்படி சொன்னால் அந்த மாதிரி ஐடியா வரதானே செய்யும் அப்படின்ற மாதிரி ரிஷியும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு, ஸோ கண்டிப்பாக ரிஷி வீக்கெண்ட் எபிசோடில் கேட்குற முடிவில் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஜிண்டோ தரப்பு பார்க்குது. இன்னொரு பக்கம் ஜிண்டோ கிச்சனில் வேலை செய்ய வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் காலையிலே சாப்பாடு வச்சுட்டேங்க, காலையிலே குழம்பு வச்சிட்டேன், இப்போ எனக்கு முது வலிக்குது அதனால் நான் வேலை செய்ய முடியாதுன்ற மாதிரி கேப்டன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வேலை செய்யாமல் ஒரு பக்கம் வந்து அவர் போயிருக்காரு. அதை ஒரு பக்கம் ஜாஸ்மின் அக்செப்ட் பண்ணி ஏற்றிட்டு ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. அடுத்து சிஜோவோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? ஸோ இப்போதைக்கு லீடிங்கில் இருக்கிறது யார்? டனல் டீம். ஒன்று நம்ம அடுத்த ரெண்டு டாஸ்கில் டஃப் பண்ணி நம்ம ஜெயிக்கிறோம், அந்த டாஸ்கை ஜெயிச்சே ஆகணும், அதுதான் மெயின் எண்ணம். ஒருவேளை நம்ம ஜெயிக்கிறோம்னா டனல் டீமை அந்த ஃபஸ்ட்லேயே இருக்க வைக்கிறோம், டனல் டீமை லீடிங்லேயே இருக்க வைக்கிறோம், மற்ற ரெண்டு டீமுக்கு சான்ஸே கொடுக்கக்கூடாது. ஒன்று நம்ம இல்லை டனல் டீம், ரெண்டுமே லீடிங்கில் இருந்தால் தான் நமக்கு ரொம்ப நல்லது, நமக்கு நல்லா யூட்டிலைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சிஜே திங்க் பண்ணுறாரு. அதில் குறிப்பாக கேப்டன்சியில் நிறைய பிரச்சனை வரும். ரேஷ்மின் வந்து நோராக்கு, நோரா ரேஷ்மினுக்கு, அபிஷேக் ரிஷி அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனில் போயிட்டு, ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு தேர்ந்தெடுக்க முடியாமல் ஒரு சிக்கல்லாம் வரும். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அவங்கள பண்ண வைக்கலாம், அவங்கள கேப்டனாகவும் இல்லை நம்ம ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை வச்சு ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து இதை இப்போ யார் ஜெயிக்க போகிறாங்கன்னா இந்த நோரா டீமை பற்றி தான் டிஸ்கஷன். நோரா கேப்டன் ஆவாங்களா, இல்லை ரிஷி கேப்டன் ஆவாங்களா, இல்லை அபிஷேக் எஸ் கேப்டன் ஆவாங்களான்ற மாதிரி பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. என்னை பொறுத்தவரை நோரா கேப்டன் ஆகினா நல்லாயிருக்கும் அப்படின்றதான் என்னோடய பர்சனல் ஃபீங்க. அதுதான் அர்ஜுன் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பக்கம் அப்சரா கிட்ட கேட்கும்போது அப்சரா சொல்கிறாங்க, நோரா தான்பா இந்த வாரம் கேப்டன் ஆகவா, சான்ஸே இல்லை நோரா கேப்டன் ஆகிட்டு மற்ற எல்லாரும் பவர் டீம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது. அர்ஜுன் சொல்கிறார், நோராலாம் கேப்டன் இல்லை, நோரா வரதுக்கான வாய்ப்பே கிடையாது, சான்ஸே இல்லை, பாசிபிலிட்டி இல்லைன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நோராக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நல்லா இருக்குங்க. நோரா வந்து இப்போ உட்காந்துட்டு பல விஷயங்கள் பேசுகிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்களே, கேப்டன்சி பொறுப்பில் போயிட்டு நோரா அந்த பொறுப்பை எப்படி எடுத்து ஹேண்டில் பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்களா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஆனால் அந்த பொறுப்பை எடுத்துகிட்டு நோரா சூப்பராக பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கேன், தரமான பதிலடி விட்டு ஒட்டுமொத்த வீட்டுக்கே கொடுத்த மாதிரி இருக்கும், வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இல்லை அதில் போய் சொதப்பிட்டாங்கன்னு வச்சுங்க, வச்சு வரிசையாக செஞ்சுருவாங்க நோயா. ஸோ அது ஒரு பக்கம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டீம் செலெக்ஷனும் வந்து வாக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பவர் டீமில் இருக்கிற அந்த ஜெயிக்கிற டீம்லேயே மூணு பேரை பவர் டீம் ஆக்கிட்டு இன்னொருத்தனை வந்து மாற்றி போகிறதுக்கான வாக்கு கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்ன்ற மாதிரி ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் போகுது. ஸோ இதில் குறிப்பாக வந்து ஒரு டீம் ஸ்ட்ராட்டஜியோடு செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன். சாய் கிருஷ்ணா, சரண்யா மற்றும் சிஜோ இவங்க மூணு பேர் குரூப் டிஸ்கஷன் உட்காந்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலான்ற மாதிரி குரூப்பாக உட்காந்து இவங்க மூணு பேர். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சரண்யாவும் சிஜோவும் பவர் டீம், சாரி சாயும் பவர் டீம், சிஜோ வந்து இந்த டீம்லேருந்து ஒரு பயங்கரமான ஐடியாஸு. இவங்க மூணு பேர் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நிறைய டிஸ்கஸ் பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு திட்டமிட்டு தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பிளானிங்காக இருந்தாலும் எத்தனை நாள் இந்த பிளானிங் ஒர்க் அவுட் ஆகும்ன்றது எனக்கு தெரியல, ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு பக்கம் குரூப் டாஸ்காக இருந்தாலும் குரூப்புக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதர் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணி பல விஷயங்கள் பிளான் பண்ணி பண்ணுறாங்க. எத்தனை நாள் அது சக்சீட் ஆகும்ன்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு பாயிண்ட்டில் வந்து அது அவங்களுக்கே ஆப் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதான் என்னோட கணிப்பு மக்களே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் ஜிண்டோக்கு வீக்கெண்டில் நியாயம் கிடைக்குமா, இல்லை சிஜோ பிளான் படி நோரா டீம் ஜெயிக்குமா, இல்லை சிஜோ டீம் ஜெயிக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ்.